உலகத்தை தூய்மைப்படுத்துவதாக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். காப்பாற்றுவோம், உலக மக்களை காப்பாற்றுவோம். எது எவ்வளவு வளமினா வல்லமை உண்டு எங்களுக்கு. முருகப்பெருமா ஆசியால் உண்டு. ஆசா ராமலிங்க சாமிகள், ஆசா மாணிக்க வாசகன், ஆசா தாய்மான சாமிகள், ஆசாவன் புச்சண்ட மகரிசி, நம்ம கூட சித்திரையில் ஆசி பெற்ற நாம்போ. நம்ம சங்கம் நம்ம கூட சித்திரிசில் ஆசி பெற்ற சங்கம். எதிர்பாருங்கள் மக்களே, நம்புங்கள் எங்களை. எதிர்பாருங்கள் மக்களே, எங்கள் நம்புங்கள் எங்களை. எதிர்பாருங்கள் மக்களே, நம்புங்கள் எங்களை. செய்வோம், செய்வோம், செய்து முடிப்போம். உலகத்தை உலகத்தை தூய்மைப்படுத்துவோம். அராஜகத்தை கட்டுப்படுத்துவோம். அராஜகத்தை கட்டுப்படுத்துவோம். பண்புள்ள மக்களை காப்பாற்றுவோம். வருகிறோம், வருவோம், வருவோம், வெற்றி பெறுவோம். ஆக சொல்லி வெறுபாட்டை நினைக்காதீர்கள். ஒவ்வொரு சொற்களும் பதிவு செய்யப்படும். பதிவு செய்துட்டு தான் இருக்காப்போ. குழம்புக்கு எதிர்பார்க்குறான். என்னடா உலகத்தை எங்கே பார்த்தாலும் கொடுமை தாங்க முடியலையே, இது வழியே இல்லையா? கத்திரி பெண்ணர்கள், பண்பாளர்கள், பக்தர்கள், சார்ந்தவர்கள் எல்லாம் தவிக்கிறார்கள். அரே இல்லையாடா, வந்து விட்டோம், வந்து விட்டோம், வந்து விட்டான் முருகன், வந்து விட்டான் முருகன், வந்து விட்டேன் நானே. என்ன வந்து வந்து விட்டான், வந்து விட்டான் முருகன், வந்து விட்டான் முருகன், வந்து விட்டான் முருகன், வந்தே நான் வருகிறேன், வருவேன், 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 வருவேன். உலக மக்கத்தை காப்பாற்றுவதற்காக என் அனுப்பித்தான். பொருள் பட்டு இல்லாதவன், ஜாதி வெறி இல்லாதவன், யான் என்ற கருவம் இல்லாதவன், யான் என்ற கருவம் இல்லாதவன், தாய்மை உணவுள்ளவன். இந்த வாய்ப்பு எனக்கு முருகபெருமானை கொடுத்தினான். மகனே என்று அழைத்தான் என்னை. என்ன என்று தாயே என்று கேட்டேன். மகனே உலகமக்கு தொண்டு செய்யப்பா, நான் வெளியே வர முடியாது, நானும் கோடிக்கணக்கான சூரிய பிரகாசம் உள்ளவன், நீ இருந்து தொண்டு செய்யப்பில்லை என்ன, தொண்டு செய்ய வந்திருக்கிறான். ஆகவே இன்று முதல் ஆடி மாதம் ஆடி அமாவாசை என்று வெள்ளிக்கிழமை இன்று உறுதி தருகிறேன் என்று, நான் வெளியே வந்தால் உலக மக்கள் தாய் போன்று இருப்பேன். இல்லை இல்லை, தந்தை தாய் தந்தை போன்று அல்ல, நான் தாயாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் உங்களை உங்களை திருவடி வணங்குகிறேன். ஆக இந்த இந்த சங்கம், இந்த கட்சி, எப்போ கட்சி சொல்லுவோம், கட்சி கட்சின்னு சொல்லணும். கட்சி என்பது பேருக்கு, ஆனால் இந்த அமைப்பு சரவண கட்சி உலக மக்களுக்கு தாய் கூட்டத்தோடு செய்யும். அடைத்தால் அக்கடிமை வருவோம். அது மட்டுமல்ல, நாளைக்கு இந்த இடத்து இவன் இப்படி செய்வான், டூவில் இரு சக்கர வாகனத்தை இந்த நபர் திருடுவான். என்ன ஆச்சரியம், இந்த நபர் இரு சக்கர வாகனத்தை திருடுவான். அவன் பேர் ஊர் அல்லா சொல்லிவிடுவான். ஃபோர்வீல் நாலு சக்கர வாகனத்தை திருடுவான். எங்கே திருட்டுறதுதான் தெரியும் எனக்கு. முருகபெருமான் சொல்லுவான், முன்னே எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். முதலாளி சொல்லுவான், பதிமூணாம் தேதி காலையில் சொல்லுவான், நாளைக்கு இந்த நிகழ்ச்சி வழங்கும். ஆகா எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது. பதிமூணாந்தேதி காலையில் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.